ரொம்ப ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒரு படைப்புன்னு நான் கருதுகிறேன் இந்த படத்தை ரொம்ப ஒரு தைரியமான துணிச்சலான ஒரு முயற்சி எப்படி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலச்சந்திர சார் தண்ணீர் தண்ணீர் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது புரட்சிகரமானவும் மாதிரி ஒரு போல்டான முயற்சியாக தெரிஞ்சுது அதே மாதிரி இப்போ இந்த ஆன்டி இண்டியன் படமும் ரொம்ப ஒரு போல்டான ஒரு முயற்சியாக தெரியுது இது எல்லாராலேயும் இந்த படத்தை எடுக்க முடியாது வெகு சிலர் ரொம்ப சிலர் தான் வந்து இந்த மாதிரி தைரியமான ஒரு படைப்பை தர முடியும் இதை தந்த வழியில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் இளமாறன் சரி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆதம்பாவர்களையும் சரி ரெண்டு பேரையும் நான் பெருசாக வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு பெரிய அளவில் பிடிக்கும் நானே இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்தா இன்னும் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன் இந்த பண் மாபெரும் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்தியா வரலாற்று சினிமா வரலாற்றில் இது ஒரு பெரிய அனைத்து சமூக மக்களுக்கும் பாராட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஏன்னா மனித நேயத்தோட மனிதன் வாழ்கிறது வந்து எப்படிங்கிறது தான் படம் வந்து எடுத்துக்காட்டுருக்கு மழலை பருவமாக பிறந்த மனிதன் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மதங்கள் சாயத்தை பூசி அந்த மதங்கள் தான் மனிதர்களை வந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுற ஒரு காரியத்தை வந்து அருமையாக தத்துருவமாக சொல்லியிருக்காரு இனி இந்தியாவில் வந்து சினிமாவர்கள இப்படி ஒரு படங்கள் வந்ததில்லை மிகப்பெரிய முயற்சி பெரிய வெற்றி ஒரு நண்பர் சகோதரர் அருமையாக பண்ணியிருக்காரு என்னுடைய தம்பி அருமை ஆதம்பாவா இது தைரியமாக பெரிய சவாலுக்கு மத்தியில் பெரிய தடைகளை மீறி இந்த படத்தை வந்து சென்சார் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே நான் ஒரு ஒரு நாளும் விஷயங்களை அவங்க பகிர்ந்துருக்காங்க என் கூட இந்த படம் ஒரு பெரிய மதமாச்சல் ஜாதி மோதல் மனித நேயத்துக்கு நோங்க வளர்கிறதுக்கு இந்த படம் வந்து பெரிய முன் உதாரணமாக இருக்கும் அது நான் ரொம்ப ரசித்து பார்த்தோம் தேட்டரில் பார்க்கும்போது இதோடய எஃபெக்டிவோடு பார்க்கணும் இருக்கு அதனால் எல்லா இந்த வர்ற காலங்களில் வந்து இதே மாதிரி படங்கள் புழு சட்டை மாறனால தான் எடுக்க முடியுங்கிற ஒரு பொறுப்பு ஆனால் இவர் எல்லா படங்களையும் விமர்சனம் பண்ணவர் ஆனால் இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி யாரும் இந்த படத்தை விமர்சனம் பண்ண முடியாது நையாண்டி பண்ண முடியாது அந்த அளவுக்கு இவருடைய அப்போல ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு வச்சுருக்காரு இந்த படம் மீண்டும் மீண்டும் பெரிய லெவலில் வெற்றி பெறணும் இதே போன்ற படங்கள் வரணும் மனிதநேயம் தளர்த்துவோங்கிறதுக்கு இதே மாதிரி படங்கள் வந்தால் தான் வர்ற காலங்களில் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறது தான் மீண்டும் வளரணும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா இப்படியே ஆரம்பித்து நிறைய படத்துக்கு வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ அவருடைய படம் நிச்சயமாக நம்ம வந்து அந்த படத்தை பார்க்க வர்றப்போ விமர்சகருடைய பாயிண்ட் ஆஃப்ல இவர் என்ன தான் பண்ணியிருக்காரு இவர் எல்லாத்தையும் விட்டு வாட்டி பயங்க பயங்கரமாக வாட்டி வதச்சிலாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்குற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாேருக்கும் இருந்துச்சு எனக்கும் அதே எதிர்பார்ப்பில் தான் வந்தேன் பட் உண்மையில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு உண்மையில் பெரிய ஒரு தைரியம் வேணும் அவருடைய விமர்சனத்துக்கு வந்து அதாவது அவர் திரைப்படங்களை பற்றி பண்ணக்கூடிய விமர்சனங்களுக்கு பல்விதமான கருத்துக்கள் இருந்தால் கூட அதில் ஒரு போல்ட்னஸ் இருக்கும் எப்போவுமே அவர்கிட்ட அதில் ஒரு உண்மை இருக்கும் அதே நேர்மையும் உண்மையும் இந்த படத்தில் இருந்துச்சு அஃப்கோர்ஸ் இந்த படத்துடைய கதை எனக்கு அவர் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்பன் ரெண்டரை வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த கதையை சொன்னார் அப்போ நான் கேட்டுட்டு இந்த கதையை அப்படியே ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருவீங்களா இது வந்து ஒரு பயங்கர போல்டான ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு இல்லை கொண்டு வந்துருவேனார் அது நிச்சயமாக இந்த படத்தில் பார்க்குறப்ப தெரிஞ்சுது ஒரு டேரக்டராகவும் நிறைய இடங்களை நுணுக்கமாக பண்ணியிருக்காரு குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஆரம்ப காட்சி வந்து ஒரு பாடியோட க்ளோஸ்அப்பில் ஆரம்பித்து இன்ட்ரவல்லையும் அதே க்ளோஸப்பில் முடித்து படத்தோட எண்டையும் அதே க்ளோஸ்அப்பில் முடிச்சிருக்காரு இப்படி ரசனையான நிறைய ஒரு டேரக்டரான டச்சிங்ஸ் படத்தில் நிறைய இடங்கள் இருக்குது பார்த்து ரசிக்கலாம் ஒரு இப்படிலாம் படத்தை விமர்சனம் பண்ணுறாரு இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டவங்களுக்கு அவர் இந்த படத்தை தான் பதிலாக சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையான படம் நிச்சயமாக அந்த படம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிறைய புதிய புதிய வரவேற்பு படங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க நல்ல கருத்துள்ள படங்களுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் இந்த படத்தை அவரோட தோளோட தோல் நின்று எடுத்திருக்க ஆதம்பாவா தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய படங்களுடைய அந்த ட்ரெய்லரே தெரிஞ்சிருக்கும் நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வரண்டா வரண்டா அப்படின்னு சொல்லி அவர் அந்த டாய்லெட் சொல்லிட்டு இருப்பாரு வந்திருக்காரு நிச்சயமாக போல்டே வந்திருக்காரு சிறப்பாக வந்திருக்காரு வாழ்த்துக்கள் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து எனக்கு ஏதான் இப்போது இந்த படம் உண்மையிலே தேட்டரில் உட்காந்து பார்த்துருக்கணும் எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஆடியன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கணும்னு ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படத்துக்காக நிறைய என்ன சொல்கிறது வெவ்வேறு விதமான கருத்துக்களும் கரெக்டாக சொல்கிறாங்க இங்கிலீஷில் காண்ட்ராவசியம் சொல்லுவாங்க இல்லையா அது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனாலும் எல்லாத்துக்கும் தான் அவருடைய புத்திசால்தனமான ஸ்கிரீமில் எந்த இடத்துலையும் யாருமே நம்ம வந்து கேட்குற ஒரு கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஆன்சர் வச்சுருக்காரு அதில் அதில் எண்டு பஞ்ச் வந்து ரொம்ப அருமையான ஒரு பஞ்ச் இருக்குது அந்த படத்தில் அது படம் பாருங்கள் அதை நான் ஸ்பாயில் பண்ண உறுமலை அந்த பஞ்ச் தான் அந்த படமே அந்த ஒரு லைன் அந்த ஒன் லைன் அந்த எண்டு கிளைமேக்ஸில் பசி சித்தியாக பேசுகிற அந்த ஒன் லைன் தான் அந்த படத்துடைய அந்த அந்த கதையே ரொம்ப அருமையான திரைக்கதை கொஞ்சம் கூட அதாவது என்ன பயம் இருந்துச்சுன்னா கதை கேட்குறப்போ இது ஒரு பிரச்சார நொடியாக நெடி வந்துடுமோ பிரச்சார நெடியாக அந்த படம் போயிருமோ அப்படின்னு பயம் இருந்துச்சு படம் ஆரம்பிச்சுன்னு தெரில முடிஞ்சோன்னு தெரில அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காரு எந்த விதமான கமர்ஷியல்னா காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அதாவது இந்த படம் பார்க்கணுன்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்தேன் அப்போ சார் கூப்பிட்டம்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொன்னேன் அப்போ சார் சொன்னார் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்துடாதீங்க எதிர்பார்த்துட்டு வந்து ஒரு ஏமாற்றம் ஆகிற போகுது அப்படின்ட்டு என்ன எதிர்பார்ப்பில் வந்தனோ அதை விட ஒரு டபுள் மடங்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த படம் கொடுத்தது என்ன சொல்ல போனால் சென்சார் கார்டு வந்து போடுறாங்க இல்லையா சென்சார் கார்டு டைட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க சென்சார் கார்டு போட்டு தேங்க்ஸ் கார்டு போடும்போதே அவருடைய வேலையை கரம் தேங்க்ஸ் கார்டில் வந்து சொல்லியிருப்பார் இந்த ஆடிஷனில் வந்து பங்கு பெற்று வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கும் அதே மாதிரி வந்து நடித்து எடிட்டிங்கில் போனவங்களுக்கும் அப்படின்றதுலேருந்தே அவருடைய டச் வந்து தெரிய ஆரம்பிச்சது அது ஒரு தேங்க்ஸ் கால்லேயே வந்து அவருடைய அவர் அவருடைய பாணி வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு நிறைய படங்கள் வந்து தமிழில் வந்திருக்கு ஒவ்வொரு நல்ல படத்துக்கும் வந்து ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருக்கும் இது வந்து இந்த மதத்தை சப்போர்ட் பண்ணிட்டாங்க இல்லை இனத்தை சப்போர்ட் பண்ணிட்டாங்க இல்லை இது இந்த குரூப்புக்கு பாசிட்டிவாக இருக்குது இந்த குரூப்பை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இதில் எல்லா குரூப்பையும் பற்றி சொல்லியிருக்காரு ஆனால் யாருமே காயப்படுத்தலை யாரையுமே காயப்படுத்தாமல் இவர் சொல்கிறது ரொம்ப நியாயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுச்சு வெறும் நியாயமாக இருக்கே அப்படின்னா ஒரு ப்ரீச்சிங் மாதிரி இருக்குமோ அப்படின்னு இல்லாமல் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க செம கமர்ஷியலான ஒரு படம் ஒவ்வொரு சீனும் வந்து என்ஜாய் பண்ணி வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ஹீரோயின் கிடையாது டுயிட் கிடையாது ஆனால் ஒவ்வொரு சீனும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க எல்லா குரூப்பும் என் என்ஜாய் பண்ணுவீங்க எல்லா கைண்ட் ஆஃப் ஏஜஸும் என்ஜாய் பண்ணுவீங்க இதை வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் அப்போ தான் இதை என்ஜாய் பண்ண முடியும் நானே வந்து தேட்டரில் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன் ஏன்னா இங்கே நிறைய இடம் என்னால் ஓப்பனாக சிரிக்க முடியல கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால கொஞ்சம் அமைத்தி வாசிக்கவே இருந்துச்சு அதனால் இன்னொரு வாட்டி தேட்டரில் பார்க்கணும் தேட்டரில் பார்த்தா தான் நான் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க இந்த டீம் எல்லாேருக்கும் என்னுடைய இது ஒளிப்பதிவாளர் சூப்பராக பண்ணியிருந்தார் மியூசிக் சார் தான் பண்ணியிருக்கான்றது அது நான் பர்சனலாக கேட்கணும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சார் உண்மையிலேயே நீங்கள் தான் பண்ணிடலாம் கேட்கணுன்ட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து ஆர்ஆர் வந்துருந்துச்சு பட் இதை இதை ஒரு இதை ஒரு கதையாக கேட்டு இதுக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியமான ஆள் வேணாம் அது இவர் பண்ணியிருக்காரு பிரமாதம் சார் எல்லா டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு காலத்தில் நான் இவருக்கு முன்னாடி பயங்கர விமர்சகராக இருந்து நான் படம் பண்ணதுக்கப்புறம் இவர் விமர்சகராக இருந்து ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் என்ன விமர்சனம் வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கும்போது யாரும் விமர்சனமே பண்ண முடியாதாலும் ஒரு படம் எடுத்துருக்கிறாரு என்னென்னா படம் விமர்சனம் இல்லாமல் இருக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தை எடுத்துகிட்டு இதில் போய் நீ என்னதான் விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக கண்டுபிடிச்சி பேசினா கூட இது வந்து நல்ல கருத்து தானே சொல்லியிருக்காங்க இந்த கருத்து சொல்லும்போது இதில் இருக்க ஒன்று ரெண்டு மைனஸ்லாம் வந்து ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு படமாக அமைஞ்சது வந்து ஒரு பெரிய புத்திசாலி தானே இதில் இந்த கதையை எனக்கு முன்னாடியே தெரியுன்றதுனால இந்த கதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சார் சொன்ன மாதிரி நிறைய நுணுக்கமான சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு ப்ளஸ் மைனஸ்லாம் வந்து இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்குற க்ரௌடு பார்க்குறத விட ஆடியன்ஸாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ளஸ் மைனஸ் தெரியும் மைனஸ் இல்லாமல் ஒரு படம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படம் தான் லாஸ்ட் படம் வேற எதுவும் படமே வராது புதுசாக எடுக்க தேவையில்லை இருந்துச்சுன்னா அடுத்த படத்தில் பெட்டராக வரும் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது படம் வாழ்த்துக்கள் சார் ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படத்தை வந்து எடுக்கணுன்னு விரும்புவாங்க அது வந்து மூணு பிக்சர்ஸ் ஆதம்பாவா சாருக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு இளமாறன் சார் வந்து ஆஸ் எ டைரக்டராக ஜெயிச்சிருக்கார் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அது உணர்றேன் ரொம்ப எல்லாம் வந்து ஒரு கமர்ஷியலான படங்களை தாண்டி ஒரு விஷயமுள்ள படம் சமூகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறத வந்து ஒரு முக்கியமாக எடுத்து சொல்லியிருக்காரு அதில் அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு தயாரிப்பாளராக ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக படமாக அமையும்னு கண்டிப்பாக நான் விரும்ப தெரியுது வாழ்த்துக்கள் தரட்டியுமே இருக்கும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு உங்கள் உங்கள் மேலே அந்த வன்முறையை திணிக்க மாட்டேன் நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கன்னு சொன்னேன் என்னை ப்ரிவியூ கூப்பிட்ட போதே நான் ப்ரிவியூலாம் போகமாட்டேன் தோழர் ஏன்னா கத்தி முனையில் கருத்து கேட்பாங்க அதனால் இல்லைன்னு சொன்னேன் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு என்ன தோணுது நான் எவ்வளோ படத்தை பேசியிருக்கேன் என் படத்தை நீங்கள் பேசுங்க என்னார் அந்த படம் வந்து ஒரு நல்ல விமர்சகன் வந்து ஒரு நல்ல ரசிகனாக இருப்பான் ஒரு நல்ல ரசிகன் தான் நல்ல விமர்சகனாகவும் இருக்க முடியும் இது ரெண்டுத்தையும் வந்து ஏற்கனவே நிரூபிச்சிட்டார் அவர் தமிழில் வந்து ஒரு சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு சினிமா கிரிட்டிக் பண்ணி ஒருத்தரை வந்து சினிமா பிரபலங்களோட ஃபேமஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து முதல்ல பண்ணது வந்து நம்ம தோழர் தான் அதுக்கு முன்னால யாரும் இப்படி பண்ணாது கிடையாது ஒரு கிரிட்டிக் வந்து ஒரு சினிமா விமர்சகர் அதுக்கு முன்னால கர்நாடக சங்கீதத்தில் வந்து பாடகரை விமர்சனம் பண்றதுல சுப்புடு அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார் எழுதி சினிமா கிரிட்டிக்கில் ஒரு தனிநபர் வந்து சமரசம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறதுன்னா அது இளமாறம் தான் அதன் மூலமாகவே ஒரு நடிகர் மாதிரி ஒரு பாப்புலர் ஆனவர் இவ்வளவு நாள் விமர்சனங்களில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் தனக்கு விரோதமாக மாற்றி வச்சுருந்த அவர் இந்த ஒரு படத்தின் மூலமாக தலைகீழாக மாற்றிட்டார் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் தனக்கு ஆதரவாக மாற்றிருக்கிறாருங்கிறது வந்து சாதாரண இஷ்யூ கிடையாது அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு எல்லா நேற்று பாரதராஜா சார்லாம் வந்து பாராட்டியிருக்கிறாங்கங்கிறதுலாம் இப்போ ரொம்ப பெரிய விஷயம் இந்த விஷயத்தில் அது ரொம்ப அதை ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கிறாரு படத்தில் வந்து நான் வந்து இவர் சினிமா பார்த்து சினிமா ஒரு நல்ல தரமான சினிமாக்களை பார்த்து அது சினிமா கற்று எடுக்கிறதுங்கிறது ஒரு குறைய இறக்குறைய எல்லாரும் ஓரளவுக்கு அதில் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க பண்ண முடியும் அதில் இசை வந்து நான் கற்பனையே பண்ணலைங்க இது இசை பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னாங்க இவரே பண்ணியிருக்கிறாருன்னு ஏதோ அங்கங்கே ஃபில் பண்ணி வச்சுருப்பாருன்னு நினச்சேன் சான்ஸே இல்லை ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு இசை பருவம் சினிமா எடுத்ததை விடவும் அந்த இசை பின்னணி இசை வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு இசையமைப்பாளரோட இசை யார் வந்து பண்ணியிருக்கிறாருங்கிறது ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு இயக்குனர் ஒரு த சிறந்த வசனகர்த்தா திரைக்காத ஆசிரியர் மட்டும் இல்லை மிக சிறந்த இசையமைப்பாளர் கிடச்சிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த படத்தோட சப்ஜெக்டில் எனக்கு கான்ட்ரவர்சி இருக்குது எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது இது மத நல்லிணக்கம்லாம் சொல்லலான்னு நான் கருதுறேன் ஏன்னா இந்த சூழலில் இந்திய சமூகத்தில் பாதிக்கப்படுற சிறுபான்மை மக்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிற இந்துத்துவ அமைப்புகளையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பது முறையில்லைன்னு கருதுறேன் இந்த படம் அதை அடிப்படையிலே தவறாக இருக்கிறதா நான் கருதுறேன் ஏன்னா இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனை ஒரு ஒரு பாடியை வச்சு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதே முஸ்லீம் தான் வருது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் முஸ்லீமாகவே இருக்கா ஒரு ஹாஜியார் வர்றாரு மசூதி அது பின்னணியில் வருது அவங்க மதவாதியாக இஸ்லாமிய மதவாதியாக அடையாளப்படுத்தப்படுறாங்க அதே மாதிரி கிறிஸ்துவர் பாதிரியார் பாதிரியாராகவே அடையாளப்படுத்தப்படுறாரு மாறாக இந்து பின்னணி என்பது இந்து மதம் சார்ந்த அடையாளம் யாரும் இல்லை இந்து மதம் ரொம்ப சேஃபானது தான் நல்லது தான் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள் தான் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு அது ஒரு சார்பாக தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இதுக்கு பிஜேபிக்காரங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சது ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது மறியமாக அந்த படம் இதில் வந்து அது எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை இன்னொன்று இந்திய சமூகத்தில் மதமாற்றம் என்பது எதனால் நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மதத்துக்குள் நீ சின்ன ஜாதிக்காரன் சுடுகாட்டில் வந்து புனத்தை கொண்டு வரக்கூடாது புதைக்கக்கூடாதுன்னு சொன்னதற்காகவே இங்கே பல பேர் முஸ்லீமாகவும் மாறி மாறிப்போனாங்கிறத அடிப்படை அந்த அடிப்படைக்கு மாற்று கருத்து அந்த படம் இருக்கிறதா கருதுறேன் ஆனால் இப்படி ஒரு படத்தை வந்து இவர் வந்து கன்சீவ் பண்ணதும் அதை வந்து ஆதம் பாபா வந்து படம் பண்ணுறதுன்னா இவர் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை தந்த இஸ்லாமியர் வந்து அதை பண்ணி அந்த கன்டென்ட்டோடு சொல்கிறேன் இதுதான் ஜனநாயகம்ங்கிறது இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கதையை தயார் பண்ணிட்டு இப்படி ஒரு கதையை சொன்னதுக்கு பிற்பாடு காட்சி பார்க்கும்போது ஒரு முஸ்லீம் கண்ணோட்டத்தோடு காட்சி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை வந்து இவர் பண்ணியிருக்கிறாருங்கிறது வந்து எவ்வளோ ஜனநாயகமாக சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு டைரக்டர் வந்து முஸ்லீம் வச்சு இப்படி ஒரு கதை பண்ண ஒரு முஸ்லீம் ப்ரொடியூசருங்கிறதுனால நம்ம ஒரு சார்பு இஸ்லாமிய சார்பு எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாதுங்கிற இவரோட ஜனநாயகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் யார்ட்டையும் உதவியாளராக கூட இருந்ததில்லை சினிமாவை பார்த்தே சினிமாவை கிரிட்டிக் பண்ணியே எல்லா ப பாரதராஜா மாதிரி தமிழ் சினிமாவில் யாராவது ஒரு டேரக்டர் சிறந்த டேரக்டர் சொல்லணும்னா பாரதராஜாவை தான் சொல்ல முடியும் அவர்லாம் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவராலே பாராட்டப்பட்டார் நெத்துங்கிறது ஒரு சினிமாவுக்கு சிறந்த இயக்குனர் கிடச்சிருக்கிறார் நல்ல இசையம் பல கிடச்சிருக்கிறாரு கண்டென்ட்லாம் மட்டும் எனக்கு இருக்கு வாய்ப்புக்கு நன்றி அதில் கேமராமேன் பற்றி சொல்லணும் புதுசாக நம்ம தோழரை இயக்குனரான வாங்க வாங்க அது தோழர் நீங்கள் வாங்க ரொம்ப சிறப்பாக கேமராமேன் வந்து இந்த படம் வந்து நம்ம இளமாறனுக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக அமைவதற்கு கேமராமேனோட ஒர்க்கு ரொம்ப முக்கியம் அது குறிப்பாக வந்து மார்ச் வரியிலேருந்து ஆம்புலன்ஸ் துவங்கி பட்டின வந்து சேரும் போது முழுக்க மேலேயே ட்ராவல் ஆகுது ரொம்ப அதை ரொம்ப நிதானமாக நான் இது வரைக்கும் பார்த்த அந்த மாதிரியான ஷாட்டில் இப்படி நிதானமாகவும் அது ரொம்ப அழுத்தமாகவும் சொன்ன காட்சி பெரும்பாலும் மேலேருந்து காட்டுவாங்க ஒரு அழகியலுக்கு காட்டுவாங்க இல்லை வித்தியாசத்துக்காக காட்டுவாங்க அங்கேருந்து கடைசி வரைக்கும் பாடி வந்து இறங்குற வரைக்கும் மேலே இருந்து அந்த உணர்வு ஒரு அழுத்தமான உணர்வை அந்த பகுதியோடு சேர்ந்து கொண்டு வந்து காமிச்சது வந்து ரொம்ப சிறப்பு இந்த படத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்து அனைவருக்கும் சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டும் நான் வந்து விளையாட்டால் சரி இந்த படம் எப்படி இருக்கும் ஏது தான் இன்றைக்கி நான் தயாரிப்பாளர் பாபா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பாபா அவர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொ வந்து பார்க்க சொன்னார் சரி பார்ப்போம் என்ன நயாண்டி பண்ணியிருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலான்னு வந்தேன் மிகவும் அருமையாக இருக்குது எந்த மதத்தையுமே சாராமல் ஒரு கரெக்டான ஒரு முடிவு பண்ணி எடுத்துருக்கீங்க இந்த படத்தை தயார் பண்ணுறதுக்கு தயாரிக்கிறதுக்கு வந்து தயாரிப்பாளர் முன் வர மாட்டாங்க ஆனால் இவர் முன் வந்திருக்காரு இது வந்து பாராட்டக்கூடியது படம் வெற்றி பெற நான் அதை வாழ்த்துக்கிறேன்